ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா ஒரு சமயம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வாரத்துக்கு மேலே முகாமிட்டு இருந்தார் சுற்றுவட்டார ஊரில் இருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தா அப்போது நடுத்தர வயது பெண்மணி ரெண்டு வயது பெண் குழந்தையோட வந்திருந்தா குழந்தை ரொம்பவே சமத்தாக இருந்தது வரிசையும் நேரமும் நகர்ந்துட்டே இருந்தது திடீர்னு அந்த பெண் குழந்தை கதறி அழ ஆரம்பிச்சது இன்னும் பத்து பதினஞ்சு பேர் நகர்ந்தால் பெரியவாளை தரிசனம் பண்ணிடலாம்ங்கிற நேரத்தில் குழந்தை கதறி அழ ஆரம்பிச்சிடுது அந்த பெண்மணியால் குழந்தைய சமாதானம் பண்ணவே முடியல குழந்தையோட அழுகை ஜாஸ்தியாச்சே தவிர குறையவே இல்லை அத்தோட அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் குழந்தைக்கு மூச்சு இறக்க ஆரம்பிச்சிடுது அந்த பெண் ரொம்ப பயந்துட்டா கூட்டத்தில் இருந்த சிலர் குழந்தையை சமாதானப்படுத்த முயன்று தோற்று போக சிலர் உச்சி கொட்டி அனுதாபம் காட்ட அந்த சமயத்தில் அங்கே அதிர்வேட்டு போல் எழுந்தது ஒரு சொடக்கு சத்தம் மகா பெரியவாளோட தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் அந்த மகானோட கை சொடுக்கு ஓசை பரிச்சயமானது கணீர்னு அந்த சத்தம் கேட்டதும் எல்லாரும் திரும்பி பார்த்தா விரலசைச்சு அந்த குழந்தையோட தாயை கூப்பிட்டார் மகான் குழந்தை கதறி கதறி ஓஞ்சி போயிருந்தது பதட்டத்தோடு வந்து நின்ன தாயை ஏற இறங்க பார்த்தார் மகான் குழந்தையோட காலில் கொலுசு போட்டிருக்கியே அதில் எல்லா முத்தும் சரியாக இருக்கான்னு பாரு அப்படின்னார் பெரியவா அவசர அவசரமாக அந்த பெண் குழந்தையோட காலைல உயர்த்தி கொலுசை பார்த்தா வலது காலில் எல்லாம் சரியா இருக்கு இடது காலை பார்க்க அதில் இருந்த முத்துக்களில் ஒன்று எங்கேயோ விழுந்திருந்தது பெரியவா ஒரு முத்து காணும் பரபரப்பாக அந்த பெண்மணி சொல்ல பதட்டப்படாத குழந்தைய இதோ இப்படி படிக்கவே மகானோட உத்தரவுப்படி குழந்தைய அவர் முன்னாடி படிக்க வச்சா அந்த பெண்மணி தன் அருகே இருந்த தொண்டரை பார்த்தார் பெரியவா அதோ அந்த மயில் பீலியை எடுத்து குழந்தை முகத்தில் லேசாக தடவுன்னார் அணுக்க தொண்டர் அப்படியே செய்ய மூணாவது முறை அவர் அப்படி தடவியப்போ பெருசாக ஒரு தும்மல் போட்டது குழந்த அதே சமயம் அதோட மூக்கு துவாரத்தில் இருந்து கொலுசோட முத்து வெளியில் வந்து விழுந்தது நடப்பதை நம்ப முடியாமல் அந்த பெண்மணி தகைச்சு நிற்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க அடுத்து நடந்தது தான் பேராச்சரியம் காமாட்சிக்கு மூக்குத்தி தரேன்னு நீ வேண்டின்றது உன் குழந்தைக்கு தெரிஞ்சிடுத்து போல இருக்கு அதான் தன் காலில் இருந்த கொலுசு முத்தை எடுத்து மூக்குத்தியாக வைக்க பார்த்துருக்கா அந்த தாய் அதிர்ந்து போயிட்டா கண்களில் ஆறா குளமாக கண்ணீர் ஓட ஆரம்பிச்சிது சினுங்கிய குழந்தைய தூக்க மறந்தவளா சுவாமி மன்னிக்கணும் இவ பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு மூக்கில் ஏதோ சத வளர்ச்சி இருக்கு அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் டாக்டர் என்னோட மாமியார் எங்கள் குலதெய்வமான காமாட்சி காமாட்சியம்மனுக்கு மூக்குத்தி வாங்கி தரதா வேண்டிக்கோ பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொன்னார் நானும் வேண்டின்றேன் அதுக்கப்புறம் குழந்தையை பரிசோதித்த டாக்டர் பிரச்சனை எதுவும் இல்லை வளர வளர அதுவே சரியாயிடும்னு சொல்லிட்டார் இதோ குழந்தைக்கு ரெண்டு வயசு பூர்த்தி ஆகிடுத்து நாட்கள் நகர்ந்ததில் நான் தான் பிரார்த்தனையை மறந்துட்டேன் அம்பாள் தான் உங்கள் முன்னாடி ஒரு நாடகம் நடத்தி உங்கள் மூலமாகவே என்னோட பிரார்த்தனையை ஞாபகப்படுத்தியிருக்கா அப்படின்னு நான் தழு தழுக்க சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாத காமாட்சி எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி தாயையும் சேயையும் ஆசீர்வாதம் பண்ணினார் மகா മഹാപ്രീവാ തിരുവടികളേ ശരണം ഹര ഹര ശങ്കര ജയ ജയശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര